இந்த ஜோதிடம் வந்து எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே அனுபவம் இருக்குங்க. அதாவது அனுபவம் இல்ல, விருப்பம், அதாவது கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம். அப்ப நான் முத முத கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா கேபி ஜோதிடம் சொல்லிட்டு ஒண்ணு கத்துக்கிட்டேன் ஃப்ரெண்டு மூலமா. அதுல ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் அதுதான் அதிகமா இருக்கும். எல்லா கால்குலேஷனும் பண்ணிட்டு கடைசியா பலன் சொல்லிடுவோம். பலன் சொன்னோம்னா அது கரெக்டா அந்த பலன் வந்து நடக்காது. சோ அந்த மாதிரியே தான் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும். என்னடா இது இது மாதிரி இருக்குன்னு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப துல்லியமா இருக்கும், கால்குலேஷன் என்பதுனால ரொம்ப துல்லியமா இருக்கும் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அதுக்கேத்த மாதிரி பலனும் நடக்காது. கொஞ்ச நாள்ல நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன், அது பாக்குறதே இல்லை, அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு, ஆனா எனக்கு இந்த ஜோதிடம் கத்துக்கிற ஆர்வம் மட்டும் எனக்கு குறையவே இல்லை. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பிருகு நந்தி நாடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். அதுல வந்து கால்குலேஷனே இல்லை, வெறும் கிரகத்துடைய அமைப்பை வச்சே சொல்லிடலாம் அப்படி சொன்னாங்க. சரின்னு நான் அதையும் கத்துக்கிட்டேன். அதையும் கத்துக்கிட்டு பலன் சொல்லிட்டு இருந்தேன். மேக்சிமம் ஒரு 50% பலன் வந்து பொருத்தமாவே இருக்கும் சொல்லப்போனா. ஆனா வந்து அது எதிர்காலத்தை வந்து தீர்மானிச்சு சொல்லும் போது சரியா இருக்காது. இறந்த காலத்தை சொல்லலாம், நிகழ்காலத்தை சொல்லலாம், ஆனா எதிர்காலம் தீர்மானமா வரமாட்டேன். அதுலயும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா பலன்னா வந்து ஜோதிடரா பலன் சொல்ல, ஜஸ்ட் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இந்த ஜோதிட ஆர்வம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஜோதிடம் பற்றி வீடியோ எல்லாம் யூடியூப்ல எல்லாமே கேட்பேன். நானா எனக்கு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இது பொருத்தமா இருக்கா அது பொருத்தமா இருக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பேன். ஆனா எதுவுமே வந்து மைண்ட்ல நிக்காது. அதாவது அந்தந்த நேரத்துல பார்க்கும் போது மட்டும்தான் தெரியும், அதுக்கப்புறமா அது நம்ம ரெண்டாவது ரெஃபர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ரூல் தான் நிறைய இருக்கும் அதுல. அப்படி இருக்கும்போது நான் யூடியூப்ல வந்து ராஜேஷ் சாருடைய வீடியோ பார்க்கும்போது தான் இந்த ஏஎல்பி பத்த விஷயம் வந்தது. அப்ப ஏஎல்பின்னு சொல்லும் போது அதுவும் ஒரு ஜோதிடம் தான் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதை சொல்லும் போது நீங்க பேசிட்டு இருக்கும் போது லக்னம் நகருதுங்க, நகரதுக்கேத்த மாதிரி நீங்க ஜாதகத்தை கணிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் சொல்லும் போது. இது வரைக்கும் ஜோதிடத்தை நானும் ஒரு 15 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதே இல்லை. லக்னம் நகருதுன்னா அது எப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுடைய யூடியூப் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி லக்னம் நகருது 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி நகர்ந்து வந்த போது நமக்கு கரெக்டா வருமோ. அப்ப இது இதனாலதான் நமக்கு இது வரைக்கும் ஜோதிடம் வந்து பார்த்தது இல்லாம வந்து தவறாவே இருந்தது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இதை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து இதுல ஜாயின் பண்ண பார்த்தேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஃபுல்லா இருந்துருந்தாங்க, சீட்டெல்லாம் ஃபுல்லா இருக்கு, நீங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து லீவ் நாள் அதனால சொன்னதுனால அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் எனக்கு இமிடியட்டா ஜாயின் பண்ணிட்டேங்க சார். இதுதான் நான் வந்து சேர்ந்தது. எதுக்காக வந்து சேர்ந்தேன்னா முத முதல்ல அதாவது எப்பயுமே நான் எதை கத்துக்கினாலும் நமக்கு முதல்ல அப்ளை பண்ணணும், இதுதான் நான் வந்து கத்துக்கிற விஷயமா இருக்கும். அது மாதிரி இதை நான் கத்துக்கிட்ட பிறகு என்னுடைய ஜாதகத்தை நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். இப்ப நடக்கிற நிகழ்வுகள், இப்ப நடக்கிற சிந்தனைகள், அதே மாதிரி என் வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். சொல்லப்போனா இந்த ஜோதிடம் கத்துக்கிட்ட 2வது நாள் 3வது நாள்லயே வந்து இது எதா பேஸ் பண்ணி போகுது என்பது எனக்கு புரிய வந்துச்சு. அப்போ சரி இது வந்து ரூலும் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது, ஒரு ரூல் ரெண்டு ரூல். அப்ப ஒன் பை ஒன்னா நீங்க சொல்லும் போது அந்த 1 பை 1னா நம்ம அப்ளை பண்ணும் போது ஒரு முழுமையா வந்து போகுது. ஓ இந்த மாதிரிதான் இவங்களுக்கான மனநிலை இருக்கும், இப்ப இருக்கிற சிந்தனை இருக்கும், அப்ப தொழில் அமையும், குடும்பம், அவங்களுடைய வருமானம், ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரூல் அப்ளை பண்ணும் போது அது கரெக்டா அமையுது. அப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்த ஜாதகம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிறந்த லக்கணத்தை வச்சே பார்க்கும் போது அது வந்து சரியா அமையல. அதனாலே எனக்கு இந்த ஜோதிடத்துல வந்து யாரும் வந்து சொல்றதை வந்து குறிப்பிடாம இருந்தது. ஆனா இந்த ஏஎல்பி வந்து சரியா இருந்ததுங்க ஐயா. இதுதான் என்னோட ஜோதிடத்தினுடைய அனுபவம். ரெண்டாவது இந்த சாஃப்ட்வேரை பத்தி சொல்லணும்னா என்னுடைய டைமை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணேன். இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் ரெக்டிஃபிகேஷன் கேபி ஜோதிடத்துல ரொம்ப சொல்லுவாங்க டைம் ரெக்டிஃபிகேஷன், கால்குலேஷன் பண்ணி முடிக்க முடியாது. இதுல வந்து செகண்ட் ஒரு 3 நிமிஷத்துலயே இதை வந்து நம்ம நகர்த்தி நகர்த்தி பார்த்து என்னுடைய டைமை நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரியா என்னுடைய வீட்டுடைய அதாவது எனக்கு நடந்த குழந்தைங்கள் பிறந்ததை வச்சு நிகழ்வுகள் எல்லாம் வச்சு பார்க்கும் போது என்னுடைய டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இது வரைக்கும் யாரும் வந்து கொண்டு வரல. ஆனால் நிறைய பேர் ஜோதிடத்துல சாஃப்ட்வேர்னா நிறைய பிளே ஸ்டோர்ல இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து எளிமையாக இல்லை. அதே மாதிரி கோச்சாரத்தை வந்து நடப்பு காலத்திலே வச்சு பார்க்கறது, அதே போல் வந்து ஒவ்வொரு லக்னத்தை நகர்த்தி நகர்த்தி எதிர்காலத்தை வந்து வச்சு பார்க்கறது, இறந்த காலத்தை வச்சு அப்போ இதெல்லாம் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் மூணுமே வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் வச்சு பார்க்கும்போது
நீங்க கிளாஸ் எடுக்கும் போது ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க கால்குலேஷன் பக்கமே போக வேண்டாம், கால்குலேஷன் மொத்தமும் சாரே பார்த்துட்டாரு, நீங்க வெறும் பலனை மட்டும் சொன்னா போதும்னு சொன்னீங்களே, அதே போலதான் இந்த சாஃப்ட்வேர் வந்து அமைஞ்சிருக்கு. நான் வந்து கடைசியா தான் இந்த சாஃப்ட்வேரை வாங்கினேன். ஸோ ஆரம்பத்துல பேசிக் சாஃப்ட்வேர் தான் வச்சிருந்தேன். ஸோ கிளாஸ் முடியறதுக்கு ஒரு 5-6 கிளாஸ்க்கு முன்னாடி தான் நான் இந்த சாஃப்ட்வேரை வாங்கினேன். வாங்கி பார்க்கும் போது தான் எனக்கு புரியுதல் வந்தது. அதுக்கடுத்தது எனக்கு ஜோதிட பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்ற அனுபவம் வந்து இது வரைக்கும் எனக்கு வரலைங்கய்யா சொல்ல போனா. ஏன்னா நான் ஏற்கனவே ஜோதிடம் ஜோதிடம் சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் அது பழைய ஜோதிட அமைப்புகளை வச்சுதான் பேசிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பேசி பேசி நிறைய பேர்கிட்ட பேசினாலும் இது எல்லாம் தவறுதலா இருக்கும் போது எனக்கு அந்த அபிப்பிராயம் இமலை எல்லாருக்கும் வந்துட்டா என்னன்னு தெரியல. அதனால நான் இந்த ஜோதிடத்தை வந்து இது வரைக்கும் யாருக்கிட்ட சொல்லலை, அதாவது யாருக்கும் வந்து ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கல. அதுக்கான அமைப்பு எனக்கு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அது நடக்கும்னு விருப்பப்படுறேங்கய்யா. மற்றபடி வாட்ஸ்அப் குரூப்பில் வரக்கூடிய ஜாதக அமைப்புக்கெல்லாம் நான் வந்து பலன் பார்த்து சொல்லிட்டு இருக்கேங்கய்யா. ஆனால் அதில் எந்த விதமான என்ன சொல்றது, அதில் எந்த விதமான இதுவும் இல்லை எனக்கு. அது வந்து சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சு கரெக்டாக சொல்ல முடியுது. அதனால மற்றபடி இந்த ஜோதிடத்தை எனக்கு சொல்லி கொடுத்த ஐயா பொதுவுடைமை மூர்த்தி ஐயாவுக்கும் சத்யா சாருக்கும் உங்களுக்கும் மற்றும் அந்த உமா மேடமுக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்கய்யா. ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூங்கய்யா. ஏன்னா இந்த விஷயம் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கும் மட்டும் இல்லை என்னுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கும் சரி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நான் இதில் பயணப்படுவேன்ங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா.